ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஏழாம் பாகம். அருள் மணக்க வைக்கும் ஸ்ரீ குரு ராகவேந்திரர். அந்தஸ்தித அனந்த ரூபாவயவ குணக்ரியா ஜாத்தியவஸ்தா விசிஷ்ட ரமாயுக்த க்ஷீராப்தி சேஷசாயி ஸ்ரீ பத்மநாபாத்மக. இறைவன் ஸ்ரீஹரி பிரம்மாண்டம் என்கின்ற பிரபஞ்சத்தின் உள்ளே எண்ணற்ற உருவங்களுடன் இருக்கிறார். ஆனால் இவ்வெவ்வேறு ரூபங்களில் யாதொரு பேதமும் இல்லை. அதுவுமின்றி இறைவனின் உருவங்கள், உறுப்புகள், நற்பண்புகள், நற்செயல்கள், பிரிவுகள், நிலைகள் இவைகளில் யாதொரு வேற்றுமையும் இல்லவே இல்லை. இப்படி எண்ணற்ற ரூபங்களை உடைய ஸ்ரீஹரி எப்பொழுதும் எங்கும் லக்ஷ்மி தேவியின் சகிதமாகவே உள்ளார். மற்றும் பார்க்கடலில் பாம்பின் மேல் பள்ளி கொண்டு இருக்கும் தாமரையை கொப்புழில் உடையவரான ஸ்ரீ பத்மநாப ரூபியாக உள்ளார். ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய பிராத சங்கல்ப கத்தியத்திலிருந்து ஸ்ரீ பகவான் உவாச: மயா ததமிதம் சர்வம் ஜகத வ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வ பூதானி ந சாஹம் தேஷ்வவஸ்தித. எல்லா சராச்சர பொருள்கள் அடங்கிய இந்த உலகம் கண்களுக்கு புலப்படாத தேகமுடைய என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அதாவது என் உருவம் வெளிப்படையாக இல்லையே தவிர நானே அனைத்திலும் ஊடுருவி நிற்கிறேன். எல்லா ஜீவர்களும் ஜட பொருள்களும் என்னிடம் உள்ளன. ஆனால் நான் அவற்றுள் அடங்கியிருப்பதில்லை. அதாவது அவற்றை ஆதாரமாக கொண்டு நான் இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ஸ்லோகம் 4. ஆளிலை மேல் குழந்தை ரூபத்தில் சயனித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீமன் நாராயணர், அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஸ்வரூபமான பிரளய நீரில் அந்த லக்ஷ்மி தேவியே தனது மற்றொரு ரூபமாய் வடபத்ர ஆளிலை வடிவில் மிதக்க அதன் மீது துயில் கொண்டிருக்கும் வடபத்ர சாயியான ஸ்ரீமன் நாராயணர் தனதரசி ஸ்ரீ லக்ஷ்மியுடன் பார்க்கடலில் ஆதிசேஷனின் மீது அழகுரு வீற்றிருக்கும் சேஷசாயியான ஸ்ரீமன் நாராயணர் நிகழ்த்தும் அற்புதங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பல பல அர்த்தங்களை ஊடுருவி பார்த்தால் புது புது தத்துவங்களை தந்த வண்ணம் இருக்கும். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்ய பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 2 இடங்களை தவிர மற்ற 106 திவ்ய தேசங்களை நாம் திவ்யமாய் தரிசிக்க இயலும். நம்மால் காண இயலாத அந்த 2 க்ஷேத்திரங்கள் 1 திருப்பார்கடல், 2 ஸ்ரீவைகுந்தம். ஆனால் திருப்பார்கடலில் 7 தலை கொண்ட ஆதிசேஷன் மேல் தன் பிராட்டியுடன் உள்ள ஸ்ரீஹரியை, வைகுந்தத்தில் தனதரசி ஸ்ரீ லக்ஷ்மியுடன் உள்ள ஸ்ரீஹரியை இந்த பூலோகத்திலேயே கூட நம்மால் தரிசிக்க இயலும். ஆதிசேஷன் மேல் வைகுந்தவாசன் எழுந்தருளியிருக்கும் கோலத்தை ஆயிரக்கணக்கானவர்கள் தினம் தினம் கண்டு தரிசித்த வண்ணம்தான் இருக்கிறார்கள். அப்படி எழுந்தருள 2 நபர்களுக்கிடையே வைகுந்தவாசன் ஸ்ரீமன் நாராயணரின் முன் நடக்கும் போட்டியும் அதன் முடிவும் மிகவும் விறுவிறுப்பானவை. அவற்றை படிக்கையில் ஆகாயத்தில் நம் மனமும் விற்றென பறக்கும். அப்படி பறந்து வந்ததன் மீது அமர்ந்திருப்பவர்தானே நம் குருராஜரை இஜெகத்திற்கு தந்தவர். ஸ்ரீ ராகவேந்திரரின் முற்பிறப்பான ஸ்ரீ வியாசராஜர் 732 ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பதை நாம் முன்பே படித்திருக்கிறோம். ஆனால் ஓராண்டு காலம் அவர் ஒரே இடத்தில் தங்கியிருந்தார் என்பதும் அந்த தலத்திலே இது காரும் எந்த ஸ்ரீகளும் செய்யாத மிக அரிதான செயலை செய்திருக்கிறார் என்பதும் அந்த செயலை தரிசிக்க நான் சேர்ந்தாற்போல் சில நாட்கள் இருந்ததும் அழுததும் மெய் சிலிர்த்ததும் ஆனந்த கண்ணீர் விட்டதும் நீங்கள் எங்கும் படித்திராத சம்பவங்கள். அதை படிக்கும் நீங்களும் கூட என்னோடே வந்து என்னை போன்றே காடு மலையெல்லாம் சுற்றியதை போன்று நிச்சயம் உணர்வீர்கள். அதே தலத்தில் மத்வமத யதிகள் மூவரும் வெவ்வேறு ஸ்ரீமடங்களை சேர்ந்தவர்கள். சம காலத்தில் சம தரையிலும் மலை மீதும் சஞ்சரிக்கின்றனர். மூவரும் அதே தலத்தில் பின்னர் பிருந்தாவனஸ்தராயும் ஆகின்றனர் என்பதில் வியப்பொன்றுமில்லைதான். ஆனால் ஒவ்வொருவரும் நிகழ்த்தும் மகிமைகள் இருக்கிறது பாருங்கள். இதை போன்ற செய்திகளை மேலும் கொண்டா கொண்டா என்று கேட்க வைக்கும் விதத்தில் அவை இருக்கும். அதிலும் ஒரு சம்பவத்தை படிக்கும் போது மனம் தடக் தடக் என கட்டாயம் அடித்து கொள்ளும் என்பதை என்னால் அடித்து சொல்ல இயலும். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4வது பாகத்திலும் 6வது பாகத்திலும் வெவ்வேறு இடங்களில் உள்ள நவ பிருந்தாவனங்களை பற்றி விரிவாய் எழுதியிருந்தேன்.
அந்த வகையில் இந்த ஏழாம் பாகத்திலும் நன்கு விசாலமான ஒரு நவ பிருந்தாவனத்தையும் விஸ்தாரமாக எழுதியிருக்கிறேன். கண்ணுக்கு தெரியும்படி படம் பிடித்து காட்டியிருக்கிறேன். அந்த நவ பிருந்தாவன மகான்களில் ஒருவர் நிகழ்த்தும் மகிமை நம் மனத்தை அந்தரத்திலேயே நிற்க வைக்கும். ஆனால் நிகழ்ச்சியை படித்து முடித்ததும் கிணற்றில் விழுந்த கல்லை போல் நம் உள்ளத்திலும் சுந்தரமாய் சப்பனமிட்டு அமரும் அந்நிகழ்வு. ஸ்வயம்பாக்கத்திலும் அதன் அருகிலும் நிகழும் நிகழ்வுகள் சுவாரஸ்யம் சுவாரஸ்யம். ஸ்ரீ மதாச்சாரியரின் சிஷ்யர்களில் 64 கலைகளிலும் சிறந்து ஜொலி ஜொலிப்பவர் நம் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரர். அந்த ஸ்ரீ விஜயேந்திரர் நிகழ்த்தும் ஒரு நிகழ்வு நவரத்னமாய் மின்னும் என்றால் இன்னொரு நிகழ்வு கொஞ்சம் திகிலூட்டுவதாய் இருக்கும். ஆய கலைகளில் வல்லவராயிருந்தும் அவரது ஸ்ரீமடத்திலேயே களவு போவது எத்துணை அசாதாரணமானது. ஆனால் அதன் மூலம் வெளிப்படும் சக்தி நம்மையெல்லாம் வெகுவாக ஆகர்ஷிக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரே தமக்கு பின்னால் 7வதாக இன்னார்தான் வருவார், தமக்கு இணையாக அவர் இருப்பார் என்று அருளியுள்ளவரை இந்த 7ஆம் பாகத்தில் நாம் ஈரிடங்களில் காணப்போகிறோம். ஓரிடத்து நிகழ்ச்சியை படிக்கும் போது ஸ்ரீ குருராஜரை நம் தலைமீது தூக்கி வைத்து கொண்டாட துடிக்கும். இன்னொரு இடத்தில் படிக்கும் போது கிளை விட்டு செழித்தோங்கும் செடி போல நம் மனம் முழுக்க கிளை பரப்பி நிற்கும் அவரின் செயல்கள். மந்திராலய மகாபிரபு எப்போதும் பக்தர்களுக்குத்தான் முதலிடம் கொடுப்பார். அவ்வாறே மும்பையில் நடைபெறும் ஒரு சம்பவத்தில் ஸ்ரீ சுஜயேந்திரரும் பக்தர்கள் செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்றும் ஸ்ரீமடத்தில் நடந்து வரும் பாரம்பரியத்தை நிலைநாட்டுகிறது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு இசையின் மீது எத்துணை ஈடுபாடு இருந்தது என்பது நாம் அறிந்ததே. அதை மெய்ப்பிக்கும் வகையில் ஸ்ரீ ராகவேந்திரராய் பட்டமேற்ற பின் மந்திராலயம் வந்த பின் மந்திராலயத்தை சுற்றிலும் எத்துணை தாசர்கள் எத்துணை தாசர்கள், ஒவ்வொருவர் வாழ்விலும் எத்துணை எத்துணை மகிமைகள். இந்த 7ஆம் பாகத்தில் 4 ஹரிதாசர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதிலும் 3 தாசர்கள் மூலம் ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்தும் ஆடல்கள் நம் மனதை கட்டி போடும். தானத்தில் சிறந்தது எது என்று நிறைய பட்டியலிடுவார்கள். என்னென்ன தானங்கள் செய்தால் என்னென்ன பலன்கள் என்றும் பட்டியலிடுவார்கள். ஆனால் இந்த தாசர்களிடையே நிகழும் தானம் ஒன்று இருக்கிறதே, அது உலகில் எங்குமே நடவாதது, இனியும் நடக்க இயலாதது. ஸ்ரீ ராகவேந்திரரின் தம்பி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொள்கிறார். யாராக இருந்தால் அவருக்கு என்ன, தன்னை நம்பியோரை அவர் யாராயிருந்தாலும் காப்பார். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் தவறிழைத்தால் சோதிப்பார், திருந்தி வந்தால் சாதிப்பார். அது சரி, ராகவேந்திரருக்கு தம்பி இருப்பதாய் அவரது சரித்திரத்தில் இல்லையே. இதென்ன புது தம்பி, படியுங்கள், இதன் பின் எந்த வம்பிலும் மாட்டமாட்டீர்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். மாதா பிதாவை கொண்டாடினால் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கை அமையும், ஸ்ரீஹரி அருள் புரிவான் என்பதை நமக்கு நேரடியாய் வந்து நடத்தி காட்டும் சம்பவங்கள் விட்டலா விட்டலா என்று நம்மை குதித்தாட வைக்கும். போர் என்றால் நமக்கெல்லாம் தெரிந்த பொருள் ஒன்றுதான். ஆனால் இந்த நூலிலே நாம் காணும் போர் கிராமப்புறங்களில் இருப்பதுதான் என்றாலும் உள்ளே இருக்கும் உட்பொருள் அந்த பரம்பொருள் புரிந்த கருணை என்றோ, கல்பக விருட்சமான ஸ்ரீ குருராஜர் நமக்களித்த விருட்சம் என்றோ. ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆராதனா தெய்வம் ஸ்ரீ மூலராமர். அந்த ராமரை ஸ்ரீ ராகவேந்திரர் தன் இதயத்தில் வைத்திருப்பது போல ஸ்ரீ ராமரும் தனது ஆலயத்தில் தன் கீழேயே ஸ்ரீ ராகவேந்திரரை வைத்திருப்பது மிகவும் மலர்ச்சி தருவது. ஏனெனில் வருடம் முழுக்க தாமரை மலர் பூத்து குலுங்கும் தலமல்லவா அது, ஸ்ரீ மகாலட்சுமி அருள் பொழியும் க்ஷேத்திரமல்லவா அது. அவ்வூர் சம்பவங்களும் தேவி புரியும் அதிசயங்களும் உண்மையில் நெஞ்சம் கொல்லாப்பூர் அது என்பது நிகழ்ச்சியை படிக்கும் போது உங்களுக்கு புரியும். பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்று ஸ்ரீ புரந்தரதாசர் ஸ்ரீ மகாலட்சுமியை அழைப்பார். அப்படி பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அழைத்த போது நிஜமாகவே ஸ்ரீ லக்ஷ்மி வரும் அதிசயத்தை ஆன்மீகம் மணக்க நாம் தரிசிக்க போகிறோம். மந்திராலய மூல பிருந்தாவனத்துள் 700 ஆண்டுகள் ஜீவனோடு இருப்பேன், அதன் அறிகுறியாய் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என கிபி 1671 ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதற்கேற்ப தோன்றி வருவது கண்கூடு. ஆனால் அதற்காக இப்படிப்பட்டவர் மூலமெல்லாம் கூட பிருந்தாவனம் அமையுமா என திகைக்க வைக்கும் இந்நூலில் உள்ள ஒரு நிகழ்ச்சி. அவரை கண்டால்
துண்டை காணோம் துணியை காணோம் என மற்றவர்கள் பயந்து ஓடியது ஒரு காலம். இப்போது பஞ்சகச்சமும் மேல் துண்டுடனும் அவர் பின்னே சென்று கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். குருராஜர் நிகழ்த்தும் ஆடல்களுக்கு ஒரு வரையறை இல்லையல்லவா? இசை எத்துணை மென்மையானது, அமைதி அளிக்க வல்லது. ஆனால் திருவையாறில் ஸ்ரீ குருராஜர் எழுந்தருள அலையலியாய் எத்துணை எத்துணை இடர் வெள்ளங்கள். ஆனால் அது பக்தி வெள்ளமாக பொங்கி பிரவாகிக்கும் போது நம் மனத்தில் எழும் மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு அணை போட இயலுமோ? தானே வருதல் தானே வருதல் என்பர். ஸ்வயமாக ஸ்வயம்புவாக வந்தால்தானே தானே வருதல் என்று பொருள். எத்தனையோ இடங்களில் சுவாமி விக்கிரகங்கள் ஸ்வயம்புவாய் வருவதை அறிவோம். ஆனால் ஒரு மலையே தானாய் வந்தமர்கிறது. அதிலே பகவானும் தானே வருகிறார். அங்கே குருராஜரும் தானே வருகிறார். தானே வந்த தலத்தை படித்தால் உடனே அங்கு செல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தானே தோன்றும். கிருத்தயுகத்திலே ஸ்ரீ பிரகலாதராஜராக நம் குருராஜர் இருக்கையில் அவரது தந்தையிடமே எத்தனை வகைகளில் இன்னல்களை எதிர்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு இன்னலை எதிர்கொள்ளும் தலத்தில் நம் பிரகலாதராஜருக்காக ஸ்ரீஹரி தனது இரண்டு அவதாரங்களை காண்பித்து இரண்டு அவதாரங்களாலும் அருள் புரிந்து காப்பதெல்லாம் சிம்மம் என நம் நெஞ்சில் என்றென்றும் நிற்கும். பூமி கடியில் செல்லும் வராகரை போல் நம் மனத்தின் அடியில் இந்த சம்பவங்கள் எல்லாம் பத்திரமாக புதைந்திருக்கும். ஸ்ரீ பிரகலாதரையும் ஸ்ரீ ராகவேந்திரரையும் அக்ஷய திருதியை எப்படி இணைக்கிறது என்று பார்க்கும்போது சந்தனமாய் மணக்கும். இப்படிப்பட்ட தலத்தருகே ஸ்ரீ குருராஜர் வீற்றிருப்பது, அதுவும் பட்டினத்தில் பிறந்த குருராஜர் இன்னொரு பட்டினத்தில் வீற்றிருப்பது, அதற்காக இடத்தை பெற்றது எல்லாம் பெரிய இடத்து விஷயங்கள் தான். சந்தனம் மணக்கும், புணுகு மணக்கும், ஜவ்வாது மணக்கும், கோரோசனை மணக்கும். ஆனால் ஒரு மனிதரே மணப்பாரா? மணக்கிறாரே. ஸ்ரீ குருராஜரின் அருள் மனத்தால் அவரின் புகழ் மணத்தது. பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருளால் பிறந்தவருக்கு பஞ்சமுக ஹனுமான் கிடைப்பதும் அவரின் பெருமைகள் ஸ்ரீ ராகவேந்திரரால் வெளிப்படுவதும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அன்னம் அளித்து சமாராதனை செய்வதை போன்ற நிறைவுதான். ஸ்ரீ வராக சுவாமியின் மூலம் துங்கபத்ரா நதி உற்பத்தி ஆவதைப் போல அவரால் ஒரு புஷ்கரணியே ஒரு தலத்தில் உருவாகிறது. அந்த நித்திய புஷ்கரணியும் அதன் பெருமைகளும் கட்டாயம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டியவை. கீதையிலே விருட்சங்களிலே நான் அஸ்வத்த விருட்சம் என்பார் பகவான். நிஜத்திலே பகவான் விருட்சமாக நிற்கும் கோலத்தை நாம் தரிசிப்பதோடு எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் வளம் வந்து அருள் பெற வழிகாட்டுகிறது இந்நூல். ஸ்ரீ ராகவேந்திரரின் ஆதி குருவான ஸ்ரீமன் மத்வாச்சாரியரும் இத்தலத்தில் தோற்றுவிக்கும் தீர்த்தம் மிக புனிதமான, என்னாலும் வற்றாத தீர்த்தமாகும். மத்வரின் சிஷ்யர் ஒருவருக்கு பாரம்பரியமாய் தரும் மரியாதை ஒரு சமயம் மறுக்கப்படும் போது ஸ்ரீஹரி ஆடும் திருவிளையாடல் தீபம் என சுடர்விட்டு நிற்கும் திவ்யமான க்ஷேத்திரம் இது. ஸ்ரீ குருராஜரை எப்படி வணங்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் விடை உண்டு. ஆனால் அதனையும் மீறி மேலும் பக்தியுடன் வழிபடும் அன்பர்களுக்கு ஸ்ரீ குருராஜர் அருளும் பாங்கு நம்மை நெகிழ் வைப்பது. சங்கல்ப சேவை சிலர் தமக்காக செய்வர், ஆனால் கூட்டாக செய்து ஒரு மடத்தையே ஸ்தாபித்திருக்கிறார்கள். பாடியே ஒரு ஸ்ரீமடத்தை உருவாக்கி இருப்பதை இந்த நூல் உங்களுக்கு எடுத்து காட்டும். அவ்வாறே ஸ்ரீ குருராஜரிடம் நம் கோரிக்கைகளை வைப்பதில் தவறில்லை. சில சமயம் அவர் தாமதிப்பதன் அர்த்தம் நமக்கும் புரியாது போகும். அதாவது குழந்தை ஒரு இனிப்பை கேட்கும், அதற்கு அப்போது அது ஒத்துக்கொள்ளாது என்பதை தாய் அறிவாள். குழந்தை அடம் பிடித்து வாங்கி உண்டு அவஸ்தைப்படும் போது படட்டும் படட்டும் என்று தாய் சும்மாவா இருப்பாள்? முன்னை காட்டிலும் முனைப்பாய் கவனிக்க மாட்டாளா? அதே போல்தான் மேற்படி நிகழும். உண்மையான பக்தர்களை தாய் போல் காப்பார் நம் குருராஜர் என்பதை படிக்கும் போது நம் கண்கள் பனிக்கும். மலர்களே எப்போதும் அழகுதான். அதிலும் விதவிதமான ரோஜா கூட்டங்களுக்கு அருகே நம் குருராஜர் அமர்ந்துள்ள பாங்கு நம் மனத்தையும் வாழ்வையும் மலர வைக்கும். இந்த நூலிலே வெகு நாளாய் வாசக பக்தர்கள் என்னிடம் வைக்கும் கோரிக்கைக்கு பதில் அளித்திருக்கிறேன். அதுவும் உங்களை மலர வைக்கும். உங்கள் ஈடுபாடு என் மூலம், நான் ஏற்படுத்தும் ஒரு அமைப்பின் மூலம் முழுமையாய் மலர ஸ்ரீ குருராஜர் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு அதை ஆரம்பிக்கும் முன்னரே நிகழும் சம்பவங்களே உதாரணம். அவற்றில் ஒன்றிரண்டையும் நாம் கண்டு மலரப்போகிறோம். இப்படி உங்கள் எண்ணம் மலர, வார்த்தை மலர, தாமரை முகத்தாலும் தாமரை மலரில் அமர்ந்திருப்பவருமான ஸ்ரீ லக்ஷ்மியும்
லக்ஷ்மியின் பதியும் ஸ்ரீ முக்கி பிராணரும் ஸ்ரீ மதாச்சாரியரும் ஸ்ரீ குரு ராகவேந்திரரும் அருள் பொழியட்டும். அப்படி அருள் பொழிய வைக்க, அருள் புரிய வைக்க நாம் புரியும் செயல்கள் அமைய வேண்டும். அப்படி அமைத்து தருவதுதான் இந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையின் புனித பணி. எந்த பாகத்தையும் நான் எழுதியதாக நினைப்பதில்லை. ஸ்ரீ குருராஜர் என்னுள் இருந்து எழுத வைப்பதாகத்தான் நினைப்பேன். இவ்வகையில் மற்ற பாகங்களைப் போல் இந்த பாகமும் இதில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் குரு பிரசாதம்தான். மணக்க மணக்க உள்ள குரு பிரசாதம்தான். வாருங்கள், எல்லோரும் பக்தியுடன் புசிப்போம் என்று சொல்லி உங்களோடு கூட நானும் பந்திக்கு வருகிறேன். பந்திக்கு முந்துங்கள்.